மூன்றாம் அத்தியாயம் செம்பையின் பிடிவாதம் மணி ஐயரின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் செம்பை வைத்தியநாத பாகவதர் பாலக்காட்டில் கல்பாத்தி கிராமத்தில் ராமச்சந்திர ஐயரை அறியாதவர் இல்லை ஜவுளி வியாபாரம் செய்ததால் ஜவுளி கடை ராமச்சந்திர ஐயர் என்று சொல்லுவார்கள் ராமச்சந்திர ஐயர் மூலமாகத்தான் செம்பை மணிக்கு அறிமுகமானார் செம்பை பல கச்சேரிகளுக்கு மணி அழைத்துச் அழைத்து சென்றார் குறிப்பாக சென்னை மியூசிக் அகாடமி ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பாகவதருக்கு கச்சேரி செய்ய அழைப்பு வந்தது கச்சேரி செய்ய தான் ஒப்புக்கொள்வதாகவும் மிருதங்கத்துக்கு மணி என்கின்ற பயனை அழைத்து வருவதாகவும் எழுதினார் பாகவதர் கச்சேரி மணியின் மிருதங்கத்துடன் நடந்தது எல்லோருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது அது மட்டுமல்ல இன்னும் இரண்டு கச்சேரிகளுக்கும் மணி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மணி செம்பை செல்வம் என்ற புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் எனக்கு பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போது பாகவதரின் கச்சேரிக்கு வாசிக்க வாய்ப்பு வந்தது செம்பை கிராமத்தில் பார்த்தசாரதி கோவிலில் வருடந்தோறும் ஏகாதசி உற்சவம் நடக்கும் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் வருவார்கள் அப்பா என்னையும் அழைத்து கொண்டு போவார் எல்லா கச்சேரிகளும் முடிந்தது கடைசியில் ராத்திரி இரண்டு மணிக்கு பாகவதர் பாட உட்காருவார் என்னிடம் மிருதங்க வாசிக்க சொல்வார் நான் வாசிப்பேன் பிறகு தொடர்ந்து பாகவதர் என்னை கச்சேரிகளுக்கு அழைத்து போகத் தொடங்கினார் இதற்கெல்லாம் நல்ல சன்மானமும் வாங்கி தந்தார் ஸ்ரீலங்காவுக்கும் அழைத்து போயிருக்கிறார் என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் செம்பைதான் சென்னையில் என்னை கொண்டு வந்தது மட்டுமல்ல எனக்கு பெயரும் புகழும் கிடைக்கவும் செம்பை காரணம் சென்னை எழும்பூர் ஜெகந்நாத சபையில் பாகவதரின் கச்சேரி அதற்கு மிருதங்கம் ஏற்பாடு செய்தாயிற்று என்று சபாக்காரர்களிடம் சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் மிருதங்க வாசிக்கும் பையனின் வயது பதிமூன்று என்று அறிவித்தபோது குறை கூறத் தொடங்கினார்கள் பெரிய பாடகரான செம்பைக்கு ஒரு சிறுவன் மிருதங்கம் வாசிக்க முடியுமா என்று யோசித்தார்களே தவிர எவ்வளவு பெரிய பாகவதர் ஒரு பையனை தனக்கு மிருதங்கம் வாசிக்க அழைத்து வந்தால் அவன் சாதாரண பையனாக இருக்க வாய்ப்பில்லை என்று யாருமே எண்ணி பார்க்கவில்லை பையனின் வயசு தான் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது வித்வத்துள்ள பையன் என்னை நம்புங்கள் என்று பாகவதர் சொன்னார் அதற்கு சபாக்காரர் மலக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை வயலின் கும்பகோணம் மழைய நம்பியா பிள்ளை மிருதங்கம் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை கஞ்சிரா சுந்தரம் ஐயர் கடம் சீதாராம் ஐயர் மோர்சிங் எப்படி பக்கவாத்தியம் வைத்து தான் கச்சேரி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த தடவை இப்படி நடக்கட்டும் அடுத்த தடவை பார்ப்போம் என்றார் நல்ல காரியத்துக்கு நானூறு எதிர்ப்பு உண்டாகும் என்று அறிந்தவர் பாகவதர் எதிர்ப்புகளை எல்லாம் ஜெயித்து வந்தவர் அதனால் இந்த விஷயத்திலும் பிடிவாதமாகவே இருந்தார் அவர் நானும் அதைத்தான் சொல்கின்றேன் எனக்கு ஏற்ற பக்கவாத்தியம் அவன்தான் நீங்கள் மிருதங்கத்துக்கு பணம் செலவழிக்க வேண்டாம் மீதி ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கச்சேரிக்கு மனைதான் மிருதங்கம் வாசிக்க வேண்டும் இல்லாவிட்டால் கச்சேரியை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் பாகவதர் பிடிவாரமாக சொல்லவே சபாக்காரர்கள் சம்மதம் தெரிவித்தனர் என்றாலும் அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் கச்சேரிக்கு நல்ல கூட்டம் பக்கவாத்தியக்காரர்கள் அவரவரிடங்களில் உட்கார்ந்து கொண்டார்கள் பாகவதர் வந்தபோது மேடையில் என்னை தவிர மிருதங்க வித்வானான திருச்சூர் சங்கரமேனனும் இருந்தார் அவர் நல்ல மிருதங்க வித்வான் பாகவதருக்கும் மேனன் மேல் விருப்பம்தான் பாகவதரை கண்டதும் மேனன் நமஸ்காரம் செய்தார் பிறகு பாகவதரும் கும்பிட்டார் பாகவதர் எவ்வளவு சொல்லியும் என்னை நம்பாமல் தேவைப்பட்டால் இருக்கட்டும் என்று ஒரு சங்கரமேனனை ஏற்பாடு செய்து விட்டார்கள் போகட்டும் பையனின் வாசிப்பை கேட்டால் தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள் என்று யோசித்திருப்பார் பாகவதர் சூடாக வர்ணம் பாட தொடங்கினார் சங்கரமேனன் வாசிக்கவில்லை நான் தான் வாசித்தேன் வர்ணம் பாடி முடிந்ததும் பெரிய மழை ஒன்று பெய்து ஓன்றது போல இருந்தது பாகவதரின் முகத்தில் வெற்றி கலை அடுத்த கீர்த்தனைக்கு பாகவதர் சங்கரமேனனை வாசிக்க சொன்னார் இப்படியாக இருவரையும் மாற்றி மாற்றி பாகவதர் உபயோகித்து கொண்டார் மேடையில் இருந்தவர்களும் அரங்கில் இருந்த ரசிகர்களும் இது நல்ல உக்தி என்று அறிந்து மகிழ்ச்சி கரகோஷம் செய்தார்கள் கச்சேரி முடியும் முன் பிரமுகரான ஜலதரங்கம் ரமணைய செட்டியார் இந்த கச்சேரிக்கு இந்த பையனை வாசிக்க வைக்க பாகவதர் காண்பித்த ஆர்வமும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் கொஞ்ச நெஞ்சமல்ல வளர்ந்து வரும் கலைஞர்களை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வர பாகவதர் காண்பிக்கும் ஆர்வம் சிறிதல்ல தன்னுடைய பாட்டு தன்னுடைய விஷயங்கள் என்று எவ்வளவு உயர்ந்த மனதுள்ளவர்களை காண்பது அபூர்வம் பாகவதர் அவ்வளவு சொல்லியும் சபாவினர் சங்கரமேனனை அழைத்து வந்ததில் அவருக்கு கோபமே இல்லை மனிதன் மனிதனுக்கு காண்பிக்கும் மரியாதை கலைக்கு கொடுக்கும் மதிப்பு இவற்றை மனதில் கொண்டு இரண்டு பிரதங்க வித்வான்களையும் ஒரே மாதிரி நடத்திய பாகவதரை எவ்வளவு புகுந்தாலும் தகும் இந்த கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தவர் பாலக்காடு மணி என்று தெரிந்தது இந்த சிறு வயதில் இத்தனை கம்பீரமாக வாசிப்பது பிரமிப்பை உண்டாக்கிறது பாகவதர் பிடிவாதமாக இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை நல்ல மிருதங்க வாசிப்பு கேட்க முடியாமலே போயிருக்கும் இதன் அடையாளமாக இந்த பதக்கத்தை நான் மணியருக்கு அணிவிக்கின்றேன் வருங்காலத்தில் மணி பூர்ணச்சந்திரன் போல விளங்கட்டும் என்று நான் ஆசை கூறுகின்றேன் என்று பேசினார் கட்டடமே அதிர்வது போல கரகோஷம் தொடர அவர் எனக்கு பதக்கம் அணிவித்தார் பாகவதருக்கு பெரிதும் திருப்தி உண்டாயிற்று பதினாறு வயதாகும்போது மணிக்கு உடலே தளர்ந்து போவது போல ஒரு பயங்கரமாக காய்ச்சல் வந்தது அந்த சமயத்தில் பாகவதருக்கு கோயம்புத்தூரில் ஒரு கச்சேரி வழங்க போல் மணியிடம் வந்து வாசிக்க முடியுமா என்று கேட்டார் மணியும் அவர் தந்தையும் பாகவதருமாக யோசனை செய்தார்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு வாசிக்கின்றேன் என்று கூறினார் மணி மணியின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் இருக்கட்டும் என்று கூடவே விச்சாண்ணாவையும் கூட்டிக் கொண்டு போனார்கள் கச்சேரி முடிந்து வீடு திரும்பும்போது மறுபடியும் காய்ச்சல் வந்து படுத்துவிட்டார் டாக்டர் வந்து விட்டு டைஃபாய்டு என்றார் பல மருந்துகள் கொடுத்தார்கள் காய்ச்சல் குறைந்தது நிம்மதி உண்டாயிற்று இதை கேட்டதும் தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர் உடல்நலம் விசாரிக்க வந்தார் இருவரும் சேர்ந்து மிருதங்கம் வாசிக்க தொடங்கினார்கள் ஓய்வு இல்லாததால் மீண்டும் டைஃபாய்டு ஜுரம் வந்தது இரண்டாவது முறை டைஃபாய்டு வந்தால் ஆபத்தாக இருக்கும் அதே போல காய்ச்சல் அதிகமாகி உயிரை காப்பாற்ற முடியுமா என்ற நிலை வந்தது டாக்டர் தர்மராஜன் என்பவர் வந்து நீண்ட சோதனைகளை நடத்தி சிகிச்சையை தொடங்கினார் அப்போது பலரும் பலவித ஆலோசனைகளை சொன்னார்கள் சிலர் ரட்சை கட்ட வேண்டும் என்றார்கள் செம்பை இதற்கெல்லாம் காத்திருக்கவில்லை விஜயபுரம் என்னும் இடத்தில் ஜியாபுர ஐயர் என்பவர் தோஷங்கள் அகற்றும் வைரக்கற்களை நிறைய சேகரித்து வைத்திருந்தார் என்பதை செம்பை அறிந்திருந்தார் இருநூத்தி இருபத்தைந்து ரூபாய் விலை கொடுத்து ப்ளூ ஜாகர் வைரம் ஒன்று வாங்கி மணியிடம் கொடுத்து அணிந்து கொள்ளச் சொன்னார் டைபாய்டு நோய் போயிற்று பிரார்த்தனையை முழுமை செய்ய திருவில்லாமலை ஸ்ரீராமன் கோயிலில் பாகவதரன் கச்சேரிக்கு மணி வாசித்தார் இதற்கு பிறகு உடல்நிலை தேறி கச்சேரிகளுக்கு போகத் தொடங்கினார் தாள சம்பந்தமாகவும் பிற விஷயங்களையும் அறிந்து கொண்டது செம்பையுடன் பழக ஆரம்பித்த பிறகுதான் மணி ஐயரின் டைரியை படியுங்கள் பாகவதருடன் பல இடங்களுக்கும் கச்சேரிக்கு போனதன் பயனாக என் சங்கீத ஞானமும் உலக ஞானமும் அதிகமாயிற்று அவர் சுத்தமாக தாளம் போடுவார் அபாரமான ஸ்ருதி லயத்துடன் பாடி கச்சேரியை செழிப்பாக்குவார் அவர் குரலை ஸ்ருதியுடன் சேர்க்கும் போது ரசிகர்கள் மோகனாஸ்திரம் விட்டது போல மயங்கி போய்விடுவார்கள் வரப்பிரசாதம் பெற்றவர் என்றே அவரை கூறலாம் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காலமாகும் வரை மணியுடன் சேர்ந்து செம்பையின் கச்சேரிகள் பலவற்றுக்கு வாசித்ததுண்டு இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய லயப்போரை செம்பை ரசித்து ஊக்குவிப்பார் ஆனால் கச்சேரி முடிந்ததும் பல சந்தர்ப்பங்களில் ம வாசிப்பதாக இருந்தால் தான் வாசிக்கப் போவதில்லை என்று பிள்ளை சத்தியப்பிரமாணம் செய்வார் மிருதங்கமும் கஞ்சிராவும் சேர்ந்த பரபரப்பான வாசிப்பில் அவர் தளர்ந்து போயிருந்தார் இதை கேட்டுவிட்டு பாகவதர் தமாஷாக ம அதாவது மணி இல்லை என்றால் ப அதாவது பணம் இல்லை என்பார் இப்படியெல்லாம் இருந்தாலும் பிடிவாரம் சத்தியம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக அடுத்த கச்சேரிக்கு வாசிக்க வந்து விடுவார் தட்சிணாமூர்த்தி பிள்ளை யாரை குறித்தும் நல்ல விஷயம் சொல்லவும் ஆதரித்து ஊக்குவிக்கவும் செம்பை என்றுமே தயங்கியதில்லை பெரிய கச்சேரி செய்வது போலவே பெரிய மனது அவருக்கு மணியிடம் அவருக்கு தனி வாஞ்சை இருந்தது கச்சேரி ஏற்பாடு செய்ய வருபவர்கள் மிருதங்கத்துக்கு யார் வேண்டும் என்று கேட்டால் பாகவதருடனே மணி இருந்தால் நன்னாக இருக்கும் அவர் இல்லையென்றால் வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்பார் செம்பையின் சுத்தமான மனதையும் தாராள குணத்தையும் எடுத்துக்காட்டும் நிகழ்ச்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாடு சென்னையில் ஐலாண்ட் கிரவுண்டில் நடந்ததையொட்டி சில கச்சேரிகள் நடைபெற்றன செம்பை பிடாரம் கிருஷ்ணப்பா கோட்டுவாத்தியம் நாராயணங்கார் எல்லாரும் பாடினார்கள் செம்பை தான் முதல் கச்சேரி மிருதங்கத்துக்கு மணியை அழைத்து கொண்டு போனார் முதல் வரிசையில் காமராஜரின் குரு சத்யமூர்த்தி ராஜாஜி முதலிய பிரமுகர்கள் அமர்ந்து கச்சேரியை ரசித்து மகிழ்ந்தார்கள் முதல் கச்சேரி வாசிப்பை கேட்டதிலிருந்து பிற கச்சேரிகளுக்கும் மணியே வாசிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது மணியை நான் தான் அழைத்து வந்தேன் மற்றவர்களுக்கும் வாசிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அவர்களுக்கு கொடுக்கும் அதே சன்மானத்தை மணிக்கும் கொடுக்க வேண்டும் என்றார் செம்பை அவர்களும் சம்மதித்தார்கள் கச்சேரி முடிந்ததும் ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஒரு யோஜனை தோன்றியது ஒரு சங்கீத சபையை தொடங்கலாம் என்று வித்து இடப்பட்டது அதுவே பிறகு மியூசிக் அகாடமியாக மலர்ந்தது இ கிருஷ்ண தான் முதல் செயலாளர் கிருஷ்ண ஐயர் பற்றி அரியக்குடி தமாஷாக ஈ கிருஷ்ண ஐயர் எனக்கு பெரிய தொல்லை என்பார் எல்லோரும் அவரை பார்ப்பார்கள் ஓட்ட ஓட்ட ஈ ஒன்று தொல்லை இல்லையா என்று சொல்லி எல்லோரையும் சிரிக்க வைப்பார் யாருடைய முன்னிலையிலும் தலைகுனியாமல் சுய கௌரவத்துடன் நின்று பேசும் தைரியம் செம்பைக்கு இருந்தது அனந்தபாகவதர் சிறு வயதிலிருந்தே போட்டுக் கொடுத்த வாய்ப்பாட்டு வயலின் அடித்தளம்தான் செம்பையின் சங்கீதம் இத்தனை மேன்மையாக இருக்க காரணம் பத்து பன்னிரண்டு வயதாக இருக்கும் போதே அந்த காலத்தில் பெரிய பக்கவாத்தியக்காரர்களை வைத்துக்கொண்டு கொண்டு கச்சேரிகள் செய்திருக்கிறார் மலக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை செம்மங்குடி நாராயணசாமி ஐயர் வருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர் கரூர் சின்னசாமி ஐயர் முதலியவர்கள் வயலின் மிருதங்கத்துக்கு கும்பகோணம் அழகனம்பியா பிள்ளை தஞ்சாவூர் ராமதாஸ் ராவ் தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர் முதலியவர்கள் கஞ்சிராவுக்கு புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை மட்டுமே போதும் இவர்களுடைய கூட்டு இப்படி சிறந்திருக்கும் போதுதான் ஏழு தந்திகளுடன் சவுடையாவும் மணியும் இசைக்களத்தில் அறிமுகமானார்கள் சவுடையாவின் அசாதாரண வாசிப்பால் தந்தியிலிருந்து வரும் அதீத ஓசை ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போயிற்று இதற்கு பிறகு செம்பை சவுடையா மணி என்ற குழு உருவாயிற்று பிறகு நாடு முழுவதும் எத்தனையோ கச்சேரிகள் சவுடையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் வாணி என்ற திரைப்படம் தயாரிக்க தீர்மானித்தார் அதில் ஒரு கச்சேரி காட்சியில் செம்பையின் ஒரு கீர்த்தனை சேர்க்க வேண்டும் என்று ஆசை அவருக்கு உண்டாயிற்று ஆஹா பாடுகிறேனே ஆனால் செம்பை பார்த்தசாரதி கோயிலுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டும் அதற்கென்ன தருகிறேனே தான் ஹீரோ பண்டரிபாய் ஹீரோயின் டைரக்ஷன் கே ஹிரண் ஐயா மற்றும் கே கோபால் சினிமா ஓடவில்லை என்று கேள்வி ஆனால் செம்பையின் நிமிட கச்சேரி மட்டும் பிரமாதமாக இருந்ததாக பேச்சு அதுவே எல்லார் மனதிலும் இருந்தது அதை எழுபத்தைந்து ஆர்பிஎம் இசைத்தட்டில் இப்போதும் கேட்க முடியும் ஷன்காப்ரியா ராகத்தில் நிகில பாப நிவாரணி என்ற கீர்த்தனம் சவுடையா வயலின் மணி மிருதங்கம் சச்சிதானந்த ஐயர் மோர்சிங் கீர்த்தனையில் ஒரு சிறு தனியாவர்த்தனம் இதை ஒட்டி மணி ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுவார் சச்சிதானந்தையர் மோர்சிங் வாசித்ததோடு ஓட்டலும் நடத்தி வந்தார் அந்த ஓட்டலை சச்சு கடை என்பார்கள் பாலக்காட்டில் இருந்தபோது சங்கீத விஷயங்களைப் பற்றி சச்சு கடையில் உட்கார்ந்து பேசுவது மணிக்கு வழக்கம் பாலக்காடு கொஞ்சுமணியின் அப்பா பெத்து ஐயர் வயலின் வி சுப்பிரமணியத்தின் சித்தப்பாவும் பாடகருமான வடக்காஞ்சேரி மணி பாகவதர் வயலின் ஈரோடு விஸ்வநாத ஐயர் சி எஸ் கிருஷ்ணய்யர் அண்ணாசாமி பாகவதரின் ஹரிக்கதைக்கு வாசித்துக் கொண்டிருந்த திருவையாறு கிருஷ்ணய்யர் ஆகியோர் இங்கு கூடுபவர்களில் சிலர் மொத்தத்தில் சங்கீத வித்வான்களின் முகாம் அது நீங்கள் யாரும் இங்கு வராத போது எனக்கு பைத்தியமே படித்துவிடும் போல் இருக்கிறது நீ கச்சேரிக்கு போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போக முடியுமா என்று மணியிடம் சச்சிதானந்தம் கேட்டார் மணியும் கூட்டு கொண்டு போனார் நிறைய கச்சேரிகள் கேட்டதும் இன்னொரு ஆசை எழுந்தது அவருக்கு சும்மா கச்சேரி கேட்டால் மட்டும் போதுமா உன்னோடு மோர்சிங் சிங் வாசிக்கவும் ஒரு சான்ஸ் தரக்கூடாதா பணம் எதுவும் வேண்டாம் என்றார் சில கச்சேரிகளில் மோர்சிங் வாசிக்கவும் மணி வாய்ப்புகள் பெற்று தந்தார் இருந்தாலும் தனியாவர்தினம் வாசிக்க வாய்ப்பு தரணும் இல்லை என்றால் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றார் அதுவும் ஆயிற்று கச்சேரி வாசிப்பது எல்லாம் சரி ஏதாவது காசு சம்பாதிக்க வேண்டாமா என்றார் மணி அதற்கும் சரி என்றார் வாணி படத்துக்கு சச்சிதானந்த மோர்சிங் வாசித்த போது சவுடையா ஏதும் கொடுத்தாரா என்று தெரியவில்லை அவர் கொடுத்திராவிட்டாலும் செம்பை தன் பணத்திலிருந்து நிச்சயம் கொடுத்திருப்பார் அதுதான் செம்பை வாழ்க்கை முழுவதும் பிறரை சிரிக்க வைத்து உல்லாசமாக வாழ்ந்தவர் செம்பை ஆனால் சில சமயங்களில் அவுட் ஆனதும் உண்டு அவை அதிகம் இல்லை பிறகு அவையும் சரியாகிவிடும் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாலக்காடு தியாகராஜ உற்சவம் ஈரோடு விஸ்வநாத ஐயரின் அண்ணா நொச்சூர் கிருஷ்ண கல்பாத்தி பஜனை மடத்தில் சங்கீத வகுப்புகள் நடத்தி வந்தார் ஓய்வு கிடக்கும் போது மணியும் அங்குள்ள சில மாணவர்களுக்கு கீர்த்தனைகள் சொல்லிக் கொடுப்பது உண்டு திருவையாறு தியாகராஜ உற்சவம் முடிந்து வந்த சமயம் இந்த பதினை மடத்தின் முன்பு பந்தலிட்டு மூன்று நாட்கள் தியாகராஜ உற்சவம் நடத்தி வந்தார்கள் எம் டி ராமநாதன் கச்சேரி அவர் பாலக்காடு விக்டோரியா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சமயம் சரியாக நாலரை மணிக்கு கச்சேரி தொடங்கியது சச்சு கடையிலிருந்து செம்பையும் சாத்தபுரம் சுப்பையரும் அவருடைய நண்பர்களும் வந்து சேர்ந்தார்கள் நல்ல கூட்டம் கொஞ்சம் இடம் கிடைத்த போது செம்பை அங்கே உட்கார்ந்து கொண்டார் உடனே யாரோ ஒருவர் செம்பையிடம் வந்து உங்களுக்கு வயதாகவில்லை பெண்கள் உட்காரும் இடத்தில் போய் அமர்ந்திருக்கின்றீர்களே வேறு இடத்தில் போய் உட்காரக்கூடாது என்று குரல் எழுப்பினார் செம்பை அதிர்ந்து போய் அங்கிருந்து எழுந்து சச்சு கடைக்கு போய்விட்டார் பாலக்காடு ராமபாகவதரும் சுப்பையரும் சி எஸ் கிருஷ்ணயரும் அவர் பின்னால் கூடவே ஓடினார்கள் அவன் என்னவோ அறிவில்லாமல் பேசித்து விட்டான் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார்கள் அது பெரிய விஷயமல்ல கச்சேரி நன்னாக நடக்கும் என்றார் செம்பை இதற்கு பிறகு கல்பாத்தி உற்சவத்துக்கு செம்பை ஒரு தடவை கூட போகவில்லை